சாம்பர் செல்வராஜ் மற்றும் அவரது மகன் சிவக்குமார் ஆகியோரை திருநெல்வேலி முன்னீர்பள்ளம் காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்து சென்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தர இருக்கிறார் எமது செய்தியாளர் சிவக்குமார். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்கள். அதாவது முன்னீர்பள்ளம் பக்கத்துல இருக்கிற அரைமிதிப்பான் அப்படிங்கிற பகுதியில வெங்கடேஸ்வர குவாரி அப்படிங்கிற ஒரு குவாரி திருச்சி தலைமை இங்க இருக்கிறது. இந்த குவாரியில கடந்த சனிக்கிழமை நடந்த விபத்துல அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த 6 பேர் உள்ள சிக்கிக்கிறாங்க. இந்த 6 பேர்ல 4 பேர் உயிரிழந்து விட மீதம் உள்ள 20 வந்து உயிர் பிழைக்கிறாங்க. இந்த நிலையில தென்மண்டல ஐஜி அர்ஷா கருத்து வந்து ஞாயிற்றுக்கிழமை சம்பவ இடத்துக்கு வராரு. சம்பவ இடத்துக்கு வந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த அதாவது இந்த குவாரி சம்பந்தப்பட்ட அனைவருமே முறையாக அப்படி தண்டிக்கப்படுவார். இதனை அடுத்து வந்து தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது நாங்குநேரி ஏசி ரஜத் திரிவேதி தலைமையில தனிப்படை அமைக்கப்பட்டதுன்னு சொல்லி தெரிவிக்கிறாரு. இதனை அடுத்து அந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்படுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் குற்றவாளியாக அந்த குவாரியோட உரிமையாளர் பெசின் வலையை சார்ந்த சாம்பர் செல்வராஜ்ங்கிறவரும், இரண்டாவது குற்றவாளியாக அவரது மகன் சிவகுமார் ஆகியோரும் சேர்க்கப்படுறாங்க. மூன்றாவதாக இந்த குற்றவாளியை வந்து சாம்பர் செல்வராஜ், அவரது மகன் சிவகுமார் ஆகியோர் முதல் 2 குற்றவாளிகளாக சேர்க்கப்படுறாரு. மூன்றாவதாக அந்த குவாரியோட ஒப்பந்ததாரர் அப்படிங்கிறதால சங்கர நாராயணன் அப்படிங்கிறது மேல வழக்கு பதிவு பண்றாங்க. இந்நிலையில இருந்த சம்பவங்கள், அதாவது குவாரியில உள்ள சிக்கிட்டு 6 பேர் உள்ள சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே குவாரி உரிமையாளரும் அவரது மகனும் வந்து இங்க இருந்து தலைமையாங்க. அவங்களை பிடிக்கிறதுக்கு 4 தனிப்படைகள் அமைக்கப்படுது. இந்த 4 தனிப்படைகள் தமிழகம் மட்டுமல்லாது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் வெற்றியில ஈடுபட்டு இருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கைது செய்யப்பட்டிருக்கிற, அதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற சாம்பர் செல்வராஜ் அப்படிங்கிறவரோட பொண்ணு வந்து வைக்கம் பக்கத்துல வந்து அவருக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கு. இதனை அடுத்து அவர் அங்கு சென்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருதப்பட்ட ஒரு நிலையில ஆய்வாளர் தலைமையிலான ஒரு குழு, அவர் வந்து அங்க நேரம் அங்க வந்து போறாங்க. இங்க போறதில்ல, அவர் அங்க இல்ல. அதனை எடுத்து வந்து அவங்களோட தேர்தல் வேட்டை ஆரம்பிக்கிறாங்க. தேர்தல் வேட்டை ஈடுபட்டப்போ மங்களூர் பக்கத்துல இருக்கிற ஒரு தனியார் லாட்ஜ் ஒன்றுல அவர் சாம்பர் செல்வராஜ் மற்றும் அவரது மகன் சிவகுமார் ஆகியோர் வந்து பதுங்கி இருந்ததை கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க, நேற்று மாலை 4:30 அளவுல அவங்க வந்து அங்க பதுங்கி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச நிலையில அவரை வந்து உடனடியா கைது செய்து தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டிய பூர்வாங்க பணிகள் ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குற்றவாளிகளுக்கு கைது செய்யப்பட்டவங்களை மாநிலம் விட்டு மாநிலம் கொண்டு வரும்போது டிரான்சிஸ்டர் வாரண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. அதை நான் எடுத்து கொஞ்சம் காலதாமதமாகுது. இந்நிலையில இரவு 10 மணி, அதாவது தமிழக எல்லையை வந்து 10:11 வாக்கில நெருங்கும் போது, வயது, அதாவது கைது செய்யப்பட்டிருக்கிற சாம்பர் செல்வராஜுக்கு ஏறத்தால வயது 80க்கு மேல ஆன நிலையில அவரை வந்து என்ன பண்றாங்கன்னா, கிருஷ்ணகிரி பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல வந்து தங்கி மறுநாள் இன்னைக்கு காலையில 7 மணிக்கு திரும்ப தங்களோட பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்ச நிலையில தற்போது அவங்க வந்து நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற முன்னீர்பள்ளம் காவல் நிலையத்துல தந்தை மற்றும் மகன், அதாவது சாம்பர் செல்வராஜ் மற்றும் அவரது மகன் சிவகுமார் ஆகியோரை வந்து கைது செய்து தற்போது அவரை வந்து கூட்டு வந்து உள்ள வந்து ஸ்டேஷனுக்குள்ள கூட்டு வந்திருக்காங்க. இதன் அடிப்படையில் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது எந்த ஒரு குற்றவாளத்திலையுமே குற்றவாளிகள் கைது செய்யும் போது அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துல அரசு, அதாவது இது ஆஜர் மெமோ அப்படிம்பாங்க, அதாவது இந்த நேரத்துல இந்த மணிக்கு நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி குற்றவாளிகள் வந்து கையெழுத்திடணும். அந்த கையெழுத்திடுறதுக்காக அவங்க இருவரையும் இப்போ வந்து கூட்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்துல நெல்லை, அதாவது நெல்லை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் ஜெயம் பையில வந்து அவங்களை ஆஜர்படுத்துறதுக்கு உண்டான பூர்வாங்க பணிகள் தற்போது போலீசார் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிரியங்கா. உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட, இன்டெப்தா, டீடைல்டா, ஸ்டன்னிங் ஆன விஷுவல்ஸோட, இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.